வெல்கம் டு கலட்டா இன்ஃபோ தமிழ். இந்த வீடியோல பார்க்க போற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட சூப்பரான செம்மையான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கான வீடியோட க்வெஸ்சன் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவும் கூலான கிளைமேட் ரொம்ப பிடிக்குமா இல்லைன்னா ஹாட்டான கிளைமேட் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கான என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த இடம் சைபீரியால இருக்கிற ஒயாம் யாக்கோன் அப்படிங்கிற இடத்துல தான் அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துல டெம்பரேச்சர் -49.0°C பதிவாயிருக்கு. வெறும் 0°C ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல -49°C ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஃப்ரீசருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்குமாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா கூலா இருக்குமா. அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா இவரை பாருங்களேன். அவரோட வீட்டு மாடியில இருந்து கொதிக்க கொதிக்க ஹாட்டான வாட்டர் எடுத்து கீழே ஊத்துறாரு. ஊத்தும் போதே அந்த வாட்டர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அடுத்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த பகுதியில் நம்ம கொஞ்சமாக ஒரு 5 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணிட்டு வந்தாலே போதும், நம்மளுடைய ஃபேஸில் இருக்கிற ஐலாஷஸ்லேருந்து நம்மளுடைய நாக்கில் இருக்கிற எச்சில் வரைக்கும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போயிருமாங்க. இவ்வளோ குளிர் அடித்தாலுமே நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவாங்களாம். ஏன்னா இங்கே இருக்கிற இன்சேன் டெம்பரேச்சரை ஃபீல் பண்ணுறதுக்காகவும், இங்கே இருக்கிற ரிமோட்னஸ், அதாவது ஆள் நடமாட்டம் ரொம்பவும் கம்மியாக இருக்கிற தனித்து விடப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு வந்து அமைதியாக நம்ம இருந்துட்டு போனோம் அப்படின்னு நினைப்பாங்களாம். இந்த இடத்துல எந்த மரம் செடி கொடிகளுமே வளராதுங்க. குளிர் பிரதேசத்தில் என்னென்ன மரங்கள் என்னென்ன செடிகள் வளரணுமோ அது மட்டும்தான் வளருமா. அப்போ இங்கே இருக்கிற மக்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கங்கே குட்டி குட்டியாக லேக் மாதிரி இருக்குங்க, அந்த இடத்துல மீன் பிடிச்சி அந்த மீனை தான் சாப்பிடுவாங்களாம். இந்த இடத்துல இருக்கிற ரெஸ்ட் ரூம்ஸ் கூட நம்மளால யூஸ் பண்ண முடியாதான். ஏன்னா ரெஸ்ட் ரூமில் இருக்கிற டாய்லெட்டில் உள்ள தண்ணி கூட உறைஞ்சி போயிருக்குமாங்க. அவசரத்துக்கு போகணுன்னா கூட ரெஸ்ட் ரூமையே யூஸ் பண்ண முடியாதுன்னா பாருங்க, அப்போ எப்படி இங்கே போய் ஸ்டே பண்ண முடியும்? அதே மாதிரி இந்த இடத்துல இன்டர்நெட் கனெக்ஷனே கிடையாதாங்க. அதே மாதிரி வாட்டர் சப்ளைக்கு பிளம்பிங் பைப்லைன் கொடுத்திருந்தா கூட அந்த பைப்லைனுக்குள்ளேயே தண்ணி உறைஞ்சி போயிடுமா. குடிக்கிறதுக்கும் தண்ணி இருக்காதான். இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு என்ஜின் எந்த ஒரு மெஷின்ஸையும் பயன்படுத்த முடியாதாங்க. கிட்டத்தட்ட நம்ம இயற்கையோட இயற்கையா ஆதிவாசிகள் மாதிரி ஒன்றிணைஞ்சு தான் வாழணுமா. இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, ஆனாலும் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்தோட டெம்பரேச்சரை ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. இந்த மாதிரி கிரேசியான பீப்புள்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ இதை பார்க்கும்போது எனக்கும் லைட்டாக ஆசை வருது. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு நாளாவது போய் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை வருதா? ஆனால் ஒன்று, உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஒருவேளை நம்மளே ஃப்ரீஸ் ஆகி செத்து போனாலும் போயிடுவோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தாய் நெக் ரிங்ஸ். தாய்லாந்தில் இருக்கிற ரொம்பவும் பழமையான ஒரு ட்ரெடிஷன் தான் இந்த மாதிரி நெக்கில் அங்கே இருக்கிற பழங்குடியினர் கோல்டு ரிங்ஸை அணிஞ்சிக்கிறாங்க. இந்த ட்ரைபல் பீப்புளை கயானி லாய் மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருமே சின்ன வயசாக இருக்கும்போதுலேருந்து இந்த மாதிரி கோல்டு ரிங்ஸை அவங்களுடைய கழுத்தில் போட்டுக்குவாங்களாம். அவங்க வளர வளர அவங்களுடைய கழுத்துமே ஒட்டகச்சிவிங்கி மாதிரி நீளமாக வளர்ந்துக்கிட்டே போகுமா. கழுத்து நீளமாக நீளமாக அடுத்தடுத்து கோல்டிங்ஸை அதுக்கு மேலே மேலே போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். இது அவங்களுடைய பழமையான ட்ரெடிஷன் சொல்கிறாங்க. எந்த ஒரு ட்ரெடிஷனுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குங்க. அதே மாதிரி கழுத்தில் கோல்டிங்ஸ் அணிஞ்சிக்கிற இந்த ட்ரெடிஷனுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய காரணம் இருக்கான். பல ஆண்டு காலமாக இந்த கயானி மக்கள் காட்டு பகுதியில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அங்கே டைகருடைய தொல்லை அதிகமாக இருக்குமாங்க. டைகர் ஃபஸ்ட்டு கடிக்க வரும்போது அதனுடைய வாயை மக்களுடைய கழுத்தில் தான் வச்சு கடிக்குமா, அப்படி இல்லைன்னா தலையில் வச்சு கடிக்குமாங்க. அந்த மாதிரி கடிக்கக்கூடாது, அதனுடைய பல்லு நம்மளோட உடம்புல பதிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுடைய கழுத்து பகுதியை ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக இந்த மாதிரி கோல்டிங்ஸை அணிஞ்சிருக்காங்க. இந்த கயானி பெண்களை ஜிராஃப் விமன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நிறைய டூரிஸ்டர்ஸ் இவங்களை விசிட் பண்றதுக்காகவும் வருவாங்களாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கயபுக்கி கோவன். நம்ம நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்துருப்போம். ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸில் மனுஷங்களுக்கு பதிலாக ரோபோட்டே சர்வ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டில் சர்வர்ஸாக வெயிட்டர்ஸாக யார் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, மங்கீஸ் தான் வேலை பார்க்குதான். மங்கீஸை இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம என்ன சொன்னாலும் அந்த மங்கீஸ் எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குமா. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மங்கீஸ் ரொம்பவே அழகாக நம்மளை என்டர்டெயினும் பண்ணுமா. நிறைய வித்தியாசமான வித்தைகளையும் அதுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அதை பண்ணி நம்மளை ஆச்சரியப்படுத்தும். மோஸ்ட்லி இந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற மங்கீஸ் நமக்கு பாட்டில்ஸ் அப்புறமா டவல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை தான் எடுத்துட்டு வந்து கொடுக்குமாங்க. ஃபுட்டை சர்வ் பண்ற மாதிரி எந்த மங்கீஸையும் ட்ரெயின் பண்ணல. ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் நிறைய ஹைஜீனிக் இஷ்யூஸ் காரணமா இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஒருவேளை இந்த மங்கீஸ் கிட்ட ஃபுட்டை கொடுத்து விடுறோம் அப்படின்னா, அந்த ஃபுட் இந்த மங்கிக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா அது வாயகியே அதில் வச்சிடக்கூடாது. அந்த ஃபுட்டை அப்படியே கொண்டு போய் கஸ்டமருக்கும் சர்வ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் எந்த ஃபுட்டையுமே இந்த மங்கீஸ் கிட்ட கொடுத்து
விட மாட்டாங்க ஃபுட்டை மட்டும் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நார்மலாக ஹியூமன் பீயிங் வெயிட்டர்ஸை வச்சுருப்பாங்க அவங்க தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டில் மங்கீஸ்லாம் வேலை பார்க்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காகவே ஆச்சரியத்தோடு நிறைய மக்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவாங்களாம் எப்போவுமே ஏதாவது புதுமையான விஷயம் பண்ணால் அதுக்காக நிறைய ஆடியன்ஸ் கூடுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் வெயிட்டர்ஸ்க்கெலாம் கொடுக்குற மாதிரி இந்த மங்கீஸ்க்கும் டிப்ஸ் கொடுப்பாங்களா காசு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்களாங்க அதுக்கு பதிலாக இந்த மங்கீஸ்க்கு என்கரேஜ் பண்ணுற விதமாக அது சாப்பிட்ற மாதிரி சோயா பீன்ஸை கொடுப்பாங்களாம் இந்த மங்கீஸும் விரும்பி அந்த சோயா பீன்ஸை சாப்பிடுமா ஹக்கூனமாட்டாத்தா இதை சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வர்றது என்னென்னா டிமோன் அண்ட் பூம்பாவாக தான் இருக்கணும் இந்த டிமோன் அண்ட் பூம்பா கார்ட்டூன் ரொம்பவே ஃபேமஸ்ங்க 90s கிட்ஸாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த டிமோன் அண்ட் பூம்பா கார்ட்டூன் தெரிஞ்சிருக்கும் டிமோனும் பூம்பாவும் செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க ஆனால் சாப்பாடுன்னு வந்துருச்சுன்னா ரெண்டும் பயங்கரமாக அடிச்சுக்குவாங்க இந்த சாப்பாட்டுக்கு பயங்கரமாக சண்டை போடுவாங்க ரெண்டு பேரும் பொய் சொல்லி ஏமாற்றி விளையாடலாம் செய்வாங்க இந்த கார்ட்டூன் செம்ம ஃபன்னாக போகுங்க இதே மாதிரி டிமோன் அண்ட் பூம்பா ரியல் லைஃப்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் வைரலாச்சு பூம்பா மாதிரியே இருக்கிற ஒரு பிக்கு கார் கிராஷில் ரொம்பவும் உயிருக்கு ஆபத்தாக இருக்கும்போது ஒருத்தர் அதை காப்பாற்றிட்டு வந்து வளர்த்துட்ருக்காருங்க அதே மாதிரி குட்டியாக பேபியாக இருக்கிற இன்னொரு ஒரு அனிமல் அது பார்க்குறதுக்கு இந்த கார்ட்டூன் மூவியில் வர டிமோன் மாதிரியே இருக்குங்க அதுவும் இதுவும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சு அந்த கார்ட்டூனில் பூம்பா மேலே டிமோன் எப்படி ஏறி உட்காந்து சவாரி பண்ணுமோ அதே மாதிரி ரியல் லைஃப்லையும் இந்த பிக் மேலே இந்த அனிமல் உட்காந்து சவாரி பண்ணுது இதை பார்க்குறதுக்கு அப்படியே டிமோன் அண்ட் பூம்பா மாதிரியே இருந்திருக்குங்க இந்த காட்சி போட்ஸ்வானா அப்படிங்கிற இடத்துல தான் பதிவாயிருக்கு இவங்களுடைய ஒரு ஃபிலாசபி என்ன அப்படின்னா ஹக்கூனமா டாட்டா அதாவது லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் நினச்சி ஒரி பண்ணக்கூடாது ஜாலியாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் பார்க்குறது ரோபோட் ரெஸ்டாரண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் ஜப்பானில் இருக்கிற டோக்கியோவில் தான் அமைஞ்சிருக்குங்க இங்கே எல்லாமே சூப்பராக இருக்குமா இங்கே டான்ஸிங் கேர்ள் ரோபோ டைனோசர்ஸ் மான்ஸ்டர்ஸ் நிஞ்சாஸ் டிஸ்னி பிரின்சஸ் சூப்பர் ஹீரோஸ் லேசர் ரிங்ஸ் லேசர் லைட்ஸ்னு சொல்லிட்டு தூள் கிளப்புமாங்க அது மட்டும் இல்லாமல் ஆடல் பாடல் சொல்லி இந்த இடமே ஜே ஜேன்னு இருக்குமா இந்த இடத்துக்கு நிறைய பேர் வருவாங்களா இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம் வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் நீங்கள் மற்றவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன் அதுக்கு நுவிஷா அப்படிங்கிற சில என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கா மனுஷங்களுக்கு உதவி செய்கிறத விட அனிமல்ஸ்க்கு அதிகமாக உதவி செஞ்சுருக்காங்களாம் அனிமல்ஸ்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரே ஒரு தடவை என்னோட கமெண்ட்டை வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் கமெண்ட்டை நான் சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் ஹாப்பியாக ஷெலியா ஏஞ்சல் அப்படிங்கிற சிலம் தான் இந்த யூனிகார்ன் டிராயிங்கை பண்ணியிருக்காங்க இப்போ பண்ணியிருக்காங்கல்ல இதே மாதிரி இன்னும் நிறைய டிராயிங்ஸ் பண்ணுங்கள் சிலம் இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோ இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் 11 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் சில கேள்விகள் கேட்டிருப்பேன் அந்த கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும் எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்